கேள்வினர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆன்மீக கதைகள் அப்படிங்கிற இந்த வீடியோக்களின் வழியாக பல மகான்களின் சரித்திரத்தையும் பல அற்புதமான விஷயங்களையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இறைநாமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க, அதாவது அஷ்டோத்தரம், சகஸ்ரநாமம் இப்படிலாம் சொல்கிறது உண்டு, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்லணும்? இறைவனது பெயர்களை சொல்வதனால இந்த அளவுக்கு பலன்கள் உண்டா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குங்க. அதுவும் கலியுகத்தில் வந்து கண்டிப்பாக இந்த இறைவனது பெயர்கள், திருநாமங்களை திரும்ப திரும்ப சொல்கிறதுனால மட்டும்தான் நம்முடைய பாபங்கள் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஸ்ரீராம அப்படிங்கிற ராமனது திருநாமத்தை சொல்வதன் மூலமாக பலவிதமான பயன்கள், நன்மைகள் விளையும். இறைவனை வந்து பிரத்யட்சமாக காட்சி கொடுப்பான். ஸ்ரீராமனது தரிசனம் பெறணும் அப்படின்னாக்க இந்த திருநாமத்தை மட்டுமே திரும்ப திரும்ப உச்சரித்து கொண்டிருந்தால் போதும் அப்படிங்கிறத இந்த மகானின் வாழ்க்கையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த மகான்னாக்க ஸ்ரீ துளசிதாசர். இவர் வந்து டெல்லியில் பிறந்தவர், தன்னுடைய மனைவியினால் மகானானவர். அது மட்டும் இல்லைங்க, காசிக்கு வந்து ஒரு மடத்தை நிறுவிக்கொண்டு அங்கு பல லீலைகள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இவர் மூலமாக நடத்தி காமிக்கிறார். அங்கு தான் வந்து ஸ்ரீராம சரித்த மானஸ் அப்படின்னு ராமாயணத்தை எழுதுகிறார். அவரே வந்து ஹனுமன் சாலிசாவையும் எழுதியிருக்கார், பாடியிருக்கார். எப்படி இந்த ஹனுமன் சாலிசா பிறந்தது பார்க்கலாமா? காசியில் ஸ்ரீ துளசிதாசர் மடத்தில் இருக்கும் பொழுது ஒரு சடலமாக பிணமாக வந்தவரை நீர் தெளித்து எழுப்பி வந்து உயிர் கொடுக்கிறார். இந்த உயிர்ப்பித்தல் நிகழ்ச்சி நடந்த உடனே இந்த செய்தி வந்து பரபரப்பாக காசி முழுவதும் பேசப்படுது. அப்படி பேசப்பட்ட இந்த நிகழ்ச்சி வந்து அக்பர் பாதுஷாவினுடைய காதுகளுக்கும் எட்டிட்டு தான். அக்பர் பாதுஷா காதுக்கு போன உடனே அவரும் நகர் வளம் வராரு. அவருடைய அரண்மனையில், அவருடைய அமைச்சரவையில் எங்கே போனாலும் துளசிதாசர் பற்றின பேச்சாகவே இருக்குங்க. இவர் உடனே என்ன பண்ணார், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்துடுச்சு. துளசிதாசர் எப்படி வந்து ஒரு இறந்து போன மனிதனை வந்து உயிர் பெற்று எழ செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா, இது எப்படி தான் இவர் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்துக்கணும், அவரை பரிசோதிச்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பேரரசர் பாதுஷாவாக இருந்தார் இல்லையா அக்பர். அதனால் இந்த சந்தேகம் வந்திருக்கு போலருக்கு. அதற்காக அவர் என்ன செஞ்சுருக்காருனாக்க, தன்னுடைய பிரதானி ஒரு ரெப்ரஸன்டேட்டிவை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இப்போவே நீ காசிக்கு போகிற, போயிட்டு அங்கே துளசிதாசரை சந்தித்து நான் சந்திக்கணும்னு சொன்னேன்னு கையோடு இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாருங்க. அந்த அரச பிரதானி வந்து காசிக்கு போகிறாரு. துளசிதாசரை மடத்தில் போய் சந்திக்கிறாரு. சந்தித்து நம்முடைய அக்பர் பாதுஷா வந்து உங்களை சந்திக்கணும் ரொம்ப ஆவலாக இருக்கார், ஆசைப்படுறாரு, கையோடு உங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார், நீங்கள் எங்க கூட கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. துளசிதாசரும் வந்து ஸ்ரீராம நாமத்தை வந்து தொடர்ந்து ஜபிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அதை ஜபித்தபடியே அந்த ஸ்மரணையினுடைய எது வந்தாலும் சரி ராமச்சந்திரமூர்த்திக்கு அவர் எப்படியும் காப்பாற்றுவார் அப்படிங்கிறது அவர் ஒரு எண்ணத்தோடைய அவர் கிளம்பி போகிறார். இவர் கிளம்பி வராரு, டெல்லிக்கு வராரு அப்படிங்கிறது டெல்லி மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சாங்க. தெரிய ஆரம்பித்த உடனே ஆறு வாரத்தோட பயங்கர சந்தோஷமாகி இப்படிப்பட்ட ஒரு மகான் நம்ம டெல்லிக்கு வராரு, காசியிலேருந்து டெல்லிக்கு வராரு அப்படின்னு உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவரை வரவேற்கிறதுக்கு தயாராகிடுறாங்க. இந்த செய்தி அக்பருக்கும் போயிடுச்சு. போன உடனே அவர் டெல்லி மாநகரத்துக்குள்ளே நுழையும் போதே அக்பர் எதிர்கொண்டு சென்று அவரை வரவேற்று அரண்மனைக்கு அழைத்து வருகிறார். அரண்மனை தர்பார் நடந்து கொண்டிருக்கு. அப்போது அக்பர் வந்து மிகச்சிறந்த ஒரு சிம்மாசனத்தை கொடுத்து அமர வைத்து அவருக்கு வேண்டிய உபச்சாரங்கள்லாம் செய்கிறார். செய்துவிட்டு, துளசிதாசரே, நான் இந்த மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன் உங்களை பற்றி. இந்த நிகழ்ச்சிகளை செய்வதற்கான, இந்த நிகழ்வுகளுக்கான வல்லமை, ஆற்றல் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது அப்படின்னு கேட்குறாரு அக்பர். உடனே துளசிதாசருக்கு வந்து ஒரு சிரிப்பு. அவர் உடனே சொல்கிறார், நான் எதுவுமே செய்யலையே, நான் என்ன செஞ்சேன், நான் எதுவுமே செய்யலையே. ஸ்ரீராம ஸ்ரீராமன் ராமனோட பெயர் திருநாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிருக்கேன், எல்லாம் அந்த திருநாமம் செய்யக்கூடிய வேலை, நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறார். உடனே அக்பர் வந்து, இது என்னால் நம்ப முடியல, நீங்கள் சொல்கிறது, நீங்கள் நாமத்தை உச்சரிப்பதனால இவ்வளவு நடக்குமா, இது வந்து என்னால் நம்ப முடியல, நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க எனக்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை காட்சியளிக்க செய்ய வேண்டும், நான் பார்க்கணும் ஸ்ரீராம், நீங்கள் சொல்கிற ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை, ஸ்ரீராமனை நான் கண்ணால் பார்க்கணும், அப்படி உங்களால் காட்ட முடியலன்னா இந்த இடத்த விட்டு நீங்கள் நகர முடியாது அப்படின்னு சொல்லி அவரை சிறைப்படுத்த சொல்லிடுறார். உடனே காவலர்கள் வந்து துளசிதாசரை அழைச்சிட்டு போய் சிறையில் போட்டுடுறாங்க. பாவம் துளசிதாசர் என்ன பண்ணுவார், அவர் இதை எதிர்பார்த்தெல்லாம் வரல இல்லையா மகான். இவர் அந்த துளசிதாசர் அந்த சிறைக்குள்ளே இருக்கார். அப்பொழுது பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய குரு, அவருக்கு அவர் மூலமாகத்தான் ஸ்ரீராமனது திவ்ய கடாட்சம் காட்சி கிடைச்சது இல்லையா. அந்த குரு யார், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஹனுமன். ஹனுமனை நினைத்து பிரார்த்திக்கிறார். அப்போ தாங்க வருது ஹனுமன் சாலிசா, ஸ்ரீ குரு சரண சரோஜரசே அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறார். அப்போ பாட ஆரம்பித்த உடனே ஆஞ்சநேயர் வந்துடுறார் அந்த இடத்துல.
வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே வந்து அவருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்த உடனே அனுமனுக்கு தெரிந்துடுது தன்னை எதற்காக அழைத்திருக்காரு, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் துளசிதாசர் அந்த சிறையில் இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. உடனே ஒரு கோபம் வந்துடுது ஆஞ்சநேயருக்கு. ராமபக்தன், மிகச்சிறந்த ராமபக்தன் இவன், இவனுக்கு இப்படி ஒரு தண்டனையா, இப்படி ஒரு கஷ்டமா, ஒரு துன்பத்தில் இருக்கலாமா அப்படின்னு வெகுண்டு எழுந்து உடனே தன்னுடைய வானர சேனையை அழைக்கிறாராம், வானர வீரர்களை அழைக்கிறாராம், ஆயிரக்கணக்கான வானர வீரர்களை அழைக்கிறார். அழைச்சு அவங்களெல்லாம் என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுடைய இயற்கையான குறும்புத்தனங்களை இந்த நாட்டில் காமிக்கணும், இந்த அரசருக்கு தெரியப்படுத்தணும், நீங்கள்லாம் யாருன்னு சொல்கிறது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அந்த வானர வீரர்களை அனுப்பிடுறாராம். உடனே இந்த வானர வீரர்கள் என்ன பண்ணாங்கனாக்க, இலங்கையில் எப்படி வந்து ராவணனுடைய அரண்மனையை துவம்சம் பண்ணாங்களோ, அந்த நாட்டையே துவம்சம் பண்ணாங்களோ, அதே மாதிரி இவர் பண்ணினார் இல்லையா, அதே மாதிரி அந்த வானர வீரர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒருத்தர் ஒரு ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக தாவி குதிக்கிறாங்களாம். குதித்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களையும் செடி கொடிகளையும் பிச்சு போடுறது, மாட மாளிகைகள் கோபுரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் இடித்து போடுறது, அப்படி தரமட்டமாக்குறது அப்படின்னு யார் யாரெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் தேடி பிடிச்சி இளைஞ்சல் கொடுக்குறாங்களாம். இதை பார்க்குறாங்க மக்கள், அவங்களால தாங்க முடியல, கதற ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணுவாங்க, அத்தனை மக்களும் அரண்மனையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அரண்மனைக்கு போய், அரசே எங்களால் முடியல, பாதுஷா எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, எங்களால் முடியல, இந்த வானர வீரர்கள் சுற்றி வந்து படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க, எங்களால் சுத்தமாக முடியல, தயவுசெய்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு போய் முறையிடுறாங்க. அக்பர் பாதுஷாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் அனுப்பின சேனைகள் எல்லாமே வந்து தவிடு பொடியாயிட்டு தான் அந்த வானர வீரர்கள் முன்னாடி, எதுவுமே அக்பரது வீரர்களால் எதுவுமே சமாளிக்க முடியல, எல்லாமே தோற்று போயிட்டு. அக்பர் என்ன செய்கிறாருனாக்கா, குடிமக்களின் நிலையை பார்த்து ரொம்ப தவிச்சு போயிடுறார். தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை கூட்டுறார். கூட்டி உடனே கேட்கிறார், என்ன செய்யலாம், இப்போது ஏதாவது செய்தாகணும், மக்கள்லாம் இவ்வளோ துன்பத்தோடு வந்திருக்காங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கு, என்ன காரணம், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர்கள் அமைச்சர்கள் இந்துக்கள் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீ ஸ்ரீ ராம பக்தன் வந்து துளசிதாசர், அவரை நீங்கள் சிறைப்படுத்திட்டீங்க, அதனால் ஏற்பட்ட விளைவு தான் இது, நீங்கள் அவரிடமே போய் அவரை வணங்கி அவரிடம் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவரை விடுவித்தாலே ஒழிய வேறு வழியே கிடையாது அப்படின்னு அந்த அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க. உடனே அக்பர் விரைந்து போகிறாரு துளசிதாசரது சிறையை நோக்கி, போய் அவரை போய் வணங்குறாரு. வணங்கி என்னை மன்னித்தருள வேண்டும், நீங்கள் வந்து நீங்கள் சொன்னாலே ஒழிய இந்த அமர்க்கலம் வந்து தீராது, நான் உங்கள் தவறாக உங்களை நான் எண்ணிட்டேன், தவறாக வந்து உங்களுக்கு சிறையில் அடைச்சிட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஸ்ரீ துளசிதாசர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய தரிசனத்தை கேட்டீர்கள், சூரியன் ஆதவன் தோன்றுவதற்கு முன்னே அவனது கதிர்கள் அந்த வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும், அது மாதிரி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வருவதற்கு முன்னே அவர்களது வீரர்கள் வந்துட்டாங்க, 16,000 வீரர்கள் மட்டும்தான் இப்போ வந்திருக்காங்க, ஆனால் என்னோட பிரபுவோட சேனை எவ்வளோ தெரியுமா, 72 வெள்ளம் வீரர்களை கொண்டது என்னுடைய பிரபுவினுடைய சேனை, அப்படி இருக்கிறச்சே வெறும் 16,000 வீரர்கள் தான் வந்திருக்காங்க, மற்ற வீரர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் வந்ததற்கு பின்பு என்னுடைய மூர்த்தி ஸ்ரீராமச்சந்திர பிரபு வருவார் அப்படின்னு சொல்கிறார், நீங்கள் காட்சி தந்தருள்ள வேணும்னு கேட்டிங்க இல்லையா, வருவார் அவர், அவருக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து இத்தனை வீரர்களும் வந்திருக்காங்க, அதற்குள்ளேயே நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீர்களே அப்படின்னு கேட்குறாரு துளசிதாசர். அப்போ அக்பர் சொல்கிறார், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்படியெல்லாம் கேட்கலை, உங்கள் தரிசனம் கிடைச்சதே எனக்கு போரும், உங்களுடைய மகிமையும் அறிந்து கொண்டேன், இனிமேல் நான் வந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பார்க்கணும்னு நான் வந்து சந்தேகப்பட மாட்டேன், உங்களை நான் சந்தேகப்பட்டு பரிசோதிக்கணும் நினைத்தது மிகப்பெரிய தவறு, என்னை மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை செய்கிறார். விடுதலை செய்ததோடு மட்டுமல்லாமல் அரண்மனையிலேயே ஒரு ஆண்டு காலம் வந்து தங்க வைத்து விருந்தினராக உபசரிக்கிறார். எப்படியோ நமக்கு ஹனுமன் சாலிசா பிறந்தது. அக்பர் பாதுஷாவின் அரண்மனையிலிருந்து கிளம்பிய ஸ்ரீ துளசிதாசர் மதுரா நோக்கி போகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த இடத்தில் வந்து சேவிக்கணும், அவரை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனவர் புண்ணிய நதியான யமுனா நதியில் நீராடி விட்டு அங்கேயே ஒரு மாத காலம் தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாராம். அங்கே இருக்கும்பொழுது பிரியதாசன் அப்படிங்கிறவரை சந்திக்கிறார். இந்த பிரியதாசன்கிறவர் யாருனாக்க ஒரு அந்தனர். இவர் வந்து ஜெயதேவரது அஷ்டபதியில் மிகுந்த ஆர்வமுடையவராக இருக்கார். அஷ்டபதியை பாடிக்கொண்டு பக்தி இயக்கத்தை வளர்த்தவராக சிறந்த பக்திமானாக இருக்காராம். அவர் செல்லக்கூடிய கூட்டங்களில் எல்லாம் ஸ்ரீ துளசிதாசர் பங்கேற்கிறாராம்.
அப்பொழுது அந்த பிரியதாசன் என்பவர் சொல்லக்கூடிய கதைகளில் துளசிதாசரது கதையும் சரிதமும் இடம்பெறுகிறதாம். அவர் மூலமாகத்தான் இந்த சரிதமே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சரிதம் எப்படி வந்து பிரியதாசனுக்கு அவரை அறியாமலே வந்தது என்றால், ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியே பக்த பாகவதர்களின் சரிதத்தின் நடுவில் ஸ்ரீ துளசிதாசரின் சரிதத்தையும் எழுதியதாக பக்தர்கள் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மாவான ஸ்ரீ துளசிதாசரையும் ஹனுமன் சாலிசா அவர் நமக்கு தந்த கதையையும் நாம தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.